வணக்கம் வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க வெளியில் போகும்போது மாஸ்க் போடணும் அப்புறம் ஒரு கிராம்பு எடுத்து வாயில் போட்டுட்டு போங்க அந்த நோய்க்குரிமை வந்து நம்மளை வந்தாலும் அதோடைய செயல் இழந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க இப்போது நம்ம ஒரு ஆரோக்கியமான குறிப்பு தாங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு குறிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே நம்ம இந்த தண்ணியை குடிக்கலாங்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே இதை யூஸ் பண்ணலாம் தேவையான பொருள் என்னன்னா கடுக்காய்ங்க கடுக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆரோக்கியமான நீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த கடுக்காய் வந்து எல்லா மளிகை கடையிலேயும் கிடைக்குங்க நாட்டு மருந்து கடைங்களையும் கிடைக்குங்க நீங்கள் அந்த கடுக்காயை எடுத்துக்கோங்க இந்த கடுக்காயில் வந்துட்டு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க நு நுண்ணுய நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இந்த கடுக்காய்க்கு இருக்குதுங்க ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும் அதுக்கப்புறமா நம்மளுடைய இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடியதுங்க இது வந்து நம்ம டெய்லியுமே குடிக்கலாம் கடுக்காய் நீர் செய்கிறதுக்கு ரெண்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு கடுக்காய் எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்கணுங்க உள்ளே இருக்க கொட்டையை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதில் வந்து விஷத்தன்மை இருக்கும் சும்மா லைட்டாக தட்டினாலேங்க இந்த தோல் வந்து தனியாக வந்துடும் இந்த கொட்டையை நம்ம எடுத்து போட்டுடலாங்க இந்த தோலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் ரெண்டு எடுத்துருக்கேங்க ரெண்டு போதும் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு போதும் சின்ன சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இதை நல்லா தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தட்டி வச்சுருந்த கடுக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க ரொம்ப பொடியாக பவுடர்லாம் பண்ணணுன்னா இல்லைங்க சப்போஸ் உங்களுக்கு பவுடர் தான் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட முழுசாக கிடைக்கிற கடுக்காயில் அதிக சக்தி நிறந்ததுங்க ஆற்றல் மிக்கதுங்க அதனால இந்த மாதிரியே நீங்கள் முழுசாக வாங்கிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க அதில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பன்னெண்டு டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வித்யாவின் தமிழ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க இப்போ நான் ஒரு பதினெட்டு மணி நேரம் வச்சுருந்தேங்க பாருங்கள் என்ன கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம இப்படியே குடிக்க முடியாதுங்க அதிக துவர்ப்பு தன்மை இந்த கடுக்காய்க்கு இருக்குங்க அதனால் நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் குடிக்கலாங்க காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி தாக எடுக்கும் போதெல்லாம் குடிச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து அந்த அரை லிட்டரை ஊற்றிட்டு கூ இன்னும் இது அப்படியே குடிக்க முடியாது இல்லைங்களா அதனால் ஒன்றரை லிட்ரு ஒரு ஒன்று டு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை தண்ணி தாங்க ஆட் பண்ணணும் சுட தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது வெறும் நம்ம நார்மலாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருந்தது இப்போ வந்து லைட்டாகிடுச்சு இந்த லைட் கலரில் தாங்க இருக்கணும் எப்போ தண்ணி தாக எடுக்குமோ அப்போல்லாம் நம்ம இந்த தண்ணியை குடிச்சிக்கலாங்க கடுக்காய் நீர் குடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு வயிறு சுத்தமாகடுங்க அதுக்கப்புறமா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக அதிகரிச்சிடுங்க பாதையில் இருக்கும் சளியை நீக்கி நுரையீரலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருங்க அப்புறம் நல்லா வலுப்படுத்துங்க சுவாச குழாயில் இருக்கிற அடைப்பு நீக்கி நல்லா வலுப்படுத்தும் அப்புறம் ரத்த சோகை இருக்கிறவங்க இதை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோக பிரச்சனையெல்லாம் நீங்கிடுங்க இந்த கடுக்கா நீர் வந்து தொற்றுநோய் கிருமிகள் நம்ம லங்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாகவே நீக்கிடுங்க அவ்வளோ ஆற்றல் வாய்ந்த இந்த கடுக்காயே நம்ம ஏன் குடிக்கக்கூடாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக குடிக்கணுங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்பவும் இன்றியமையாத நமக்கு சளி இருக்குங்க இப்போ வந்து சூழ்நிலை மாறுது கிளைமேட் மாறுது அதற்காக கூட சளி பிடிக்கலாங்க அதுக்காகவும் இந்த நீரை நம்ம குடித்து நம்ம வந்து நுரையீரில் வந்து நல்ல பலமுள்ள சக்தி வாய்ந்ததாக மாற்றிக்கலாங்க ரத்தத்தில் சிவப்பு அணுக்களை வந்து அதிகரிக்க செய்துங்க ரத் இதயத்துக்கு பாதுகாப்பாகவும் இந்த நீர் இருக்குதுங்க கண்டிப்பாக டெய்லி குடிக்கலாங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக இந்த நீரை குடிச்சிக்கலாங்க இந்த கடுக்காய் நீர் குடிக்கிறதுனால எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான பானம் இது கண்டிப்பாக எல்லாருமே குடித்து நல்லா நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க இந்த கடுக்காய் நீர் உள்ள சளி மற்றும் தொற்று கிருமிகளை அகற்றி ஆக்சிஜன் லெவலை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக்கக்கூடிய இந்த நீரை குடித்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லோரும் இருங்க காட் பிளெஸ் யூ